धर्मद्रुहं सकलदुष्कृतिसार्वभौमम् आत्मानभिज्ञम् अनुतापलवोज्झितं माम् वैतानसूकरपतेश्चरणारविन्दे सर्वं सहे ननु समर्पयितुं क्षमात्वम्। श्री भूस्तुति 30வது पद्यम। இந்த பத்தியம் மூலமாக தன்னுடைய நைச்சன சந்தானத்தை வெளிப்படுத்துகிறார். தான் அகிஞ்சனன்றதையும் சூச்சிப்பிக்கிறார். மேலே கீழே சொல்லப்பட்ட பத்தியங்களில் ஒரு பாப்பம் பண்ணின ஜீவாத்மா எம்பெருமான அடையிறதுக்கு தயங்குறான், அல்லது எம்பெருமான் வந்து அவனால் அடையும்படியாக இல்லை. அப்படி இருக்கக்கூடிய பாபம் பண்ண ஜீவாத்மாக்களில் அடியன்தான் முதல்ல இருக்கின்ற மாதிரி அழகாக தன்னுடைய நைச்சான சிந்தானத்தை வெளிப்படுத்துகிறார். தர்ம துரோகம்னு சொல்கிறார், அதாவது இவ்வளவுக்குள்ள ஒரு போட்டி. ஆள வந்தார், நான் தர்ம நிஷ்டோஸ்மின்னு சொன்னார். அது கர்மயோகம் பண்ணலன்றதுக்கு அர்த்தமானால் கூட நான் தர்ம நிஷ்டகன்னு சொன்னார் சுவாமி. இங்கே தர்ம துருகர் தர்மம் பண்ணலைன்றது இல்லை, தர்மம் பண்ணுறவாலையும் பண்ண விடமாட்டேன்ற அர்த்தத்தில் அவா காரியத்தையும் கெடுப்பவன்னு அவ்வளவு தகுதிய விஞ்ஞாபனம் பண்ணுறார் சுவாமிக்கு. இது பொருந்தாதுன்னா கூட அடியவங்களுக்கு இந்த பத்தியத்தை அனுசந்தானம் பண்ணிச்சு நம்மளுடைய தாழ்ச்சி நமக்கு வழிபடுறது. இந்த தன்னுடைய அந்த அதாவது தயா சதகத்தில் சொன்ன சில பதங்களை அங்கேயும் சுவாமி அனுசந்தானம் பண்ணுறார், அதை நான் விஜாபிக்கிறேன். அதுக்கு பொருத்தமாக பூமி பிராட்டிய சர்வம் சகேன்னு சம்போதனை படுத்தார், வெளிச்சொல் போட்டிருக்கார். அனைத்தையும் சர்வம் சகான அனைத்தையும் பொறுப்பவள், சர்வம் சகேன்னு போட்டிருக்கார். க்ஷமான்ற பதத்தை சக்தியுடையவள்ன்ற அர்த்தத்தில் போ, க்ஷமான பூமி தேவி துவம் க்ஷமா நனு அப்படின்னு முடியறது. நீ பொருத்தமானவள் என்றோ, நீ சக்தி உடையவள் என்றோன்னு அழகாக முடிக்கிறார். இப்போ நம்ம பத்தியத்தை அனுபவிக்கலாம். சர்வம் சகே, சர்வம் சகேன்னு சம்போதன பதம், சர்வம் சகான்னு ஆகாரந்த ஸ்ரீலிங்க பதம், ரமாக்கு ரமே தான் வந்து சம்போதன பதம். அது மாதிரி ரமேன்னு ஸ்ரீராம ராம ராமேதி ரமேன்னு சொல்கிறது அந்த ரமே, ராமேவும் அதே அர்த்தம்தான். அந்த மாதிரி சர்வம் சகே பூமி பிராட்டியே, நான் எப்படி இருக்கேன், தர்ம துருகம் மாம்னு, இதெல்லாம் மாம்க்கு வந்து அண்மையை மாறுது. மாம் சமர்ப்பயித்தும் துவம் க்ஷமானுன்னு முடிக்க போகிறோம். அந்த மாம் என்னைக்கு இதெல்லாம் அண்மயமாகும், இது விசேஷனம். தர்ம துருகம்னா தர்ம காரியங்களை கெடுப்பவனான என்னை. தர்மம் பண்ணலன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், வேறு யார் பண்ணாலும் எனக்கு பொறுக்காதுன்றார். இந்த துருகுன்றதுக்கு இந்த தாத்துக்கு கெடுத்தல், அதாவது துரோகம், அதாவது அது ஒரு அசூய சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ யார் பண்ணாலும் பொறுக்காது எனக்கு, அதனால் போய் தடுத்துருவேன்றார். ஸோ தர்ம துருக அகம் தர்ம துருகம் சகல துஷ்கிருதி சார்வபௌமங்கிறார். இது நம்ம தயா சதகத்தில் 29வது பத்தியம் பார்க்கச்சே, மயி திஷ்டதி துஷ்கிருதாம் பிரதானே. துஷ்கிருதி அப்படின்னு சொன்னால் துஷ்கிருத்தின்னு சொன்னால் கெட்ட காரியத்தை செய்பவன், பாப்பின்னு அர்த்தம். சகல துஷ்கிருத்தின்னு போட்டுண்டர், எல்லா துஷ்கிருத்தையும் எடுத்துட்டோம்னா நான் தான் சார்வபௌமா, அகமஸ் நியபராத சக்கரவர்த்தி தன்னை சொல்லிண்டார் 30வது பத்தியத்தில் தயாசதகத்தில். அது மாதிரி அபராதங்கள் செய்வதில் நான் தான் தலைவன், நான் தான் முடிசூடா மன்னன்னர். அது மாதிரி இங்கேயும் சகல துஷ்கிருதி சார்வபௌமம், அனைத்து துஷ்கிருதிகள் பாப்பிகளில் அடியன்தான் அவளுக்கெல்லாம் தலைவன் ரீதியில் விஞ்ஞாபிக்கிறார். அப்படிப்பட்ட மாம் சார்வபௌமம் மாம். அப்புறம் போட்டிருக்கார் ஆத்மான விஜ்ஞம், அதாவது ஆத்ம அனபிக்யம், அபிக்ஞானா ஒரு ஞானம் எண்ணம் அல்லது ஞானம் வச்சுக்கலாம்.
ஆத்ம அனபிஜம் சொன்னதுனால ஆத்ம ஜானத்தை பெறாதவன் அடையாதவன். இதில் ஆத்மன சப்தம் ஜீவ பரமாத்மனோகோ ரெண்டு பேருக்கும் காமன். அது ஜீவாத், அதாவது என்னுடைய என் சுரூபம் எனக்கு தெரியாது, பகவானுடைய சுரூபம் எனக்கு தெரியாது, பரமாத்ம சுரூபம் நான் அறியேன். அப்போ ஆத்ம அனபிஜம் அப்படின்னா அதை அறியாத என்னை. அதே பதத்தை நம்ம தயாசதத்துலேயும் பார்க்கலாம். அங்கேயும் ஆத்மா அனபிஜம்ன்றத அழகாக அங்கே பயன்படுத்தியிருக்கார். அபிதீத நிஜ யோகக்ஷேமம் ஆத்மானபிஜம்னு 32வது பத்தியத்தில். அப்படிப்பட்ட என்னை மேலும், சரி இத்தனை நாள் இப்படி இருந்துட்டோமே, இனிமேலாவது நல்லதை பண்ணுவோம். ஒரு வருத்தத்தோட சோகம் விபாக்காவசரே முக்கந்த கிரந்தாமின்னர். அங்கேயும் ஆளவந்தாரும் நனிந்திதம் கர்ம ததசிலோகே சஹசிரஷோ என்ன மயா விதாயினர். இந்த லோகத்தில் எந்த கெட்ட செயலுமே இல்லை, எதனா பலவாட்டி பண்ணாமல் இருக்கிறதுனர். என்ன தாத்துலன்னா எல்லாத்தையும் நான் பண்ணியிருக்கேன்னர், ஒன்று கூட நான் விடலை, மொத்தத்தையும் பலவாட்டி பண்ணியிருக்கேன்னர். அப்படிப்பட்ட நான் கிரந்தாமின்னர். இங்கே சுவாமி சாதிக்கிறார் அனுதாப லவோஜிதம்ன்றர். அப்படி அனுதாபமே இல்லையா, இவ்வளோ பாபத்தை பண்ணியிருக்கோமே, நம்ம திருந்தன்ற எண்ணம் நமக்கு இல்லையன்றதே இல்லையா, இருக்கேன் வரலையா, என்ன பண்ணுறாரா, மேலே மேலே பண்ணிட்டுருக்காரான். அனுதாபம்னு பச்சாத்தாபம், லவன லேசு, அதாவது ஒரு சிறிய அளவு, உஜிதம்னா இல்லாததுன்னு அர்த்தம். சிறிதளவு கூட பச்சாத்தாபம்ன்ற எண்ணமே இல்லாத என்னை அப்படின்றார். மாம், இதெல்லாம் மாம்க்கு விசேஷனம். தர்ம துருகம் சகல துஷ்கிருதி சார்வபௌமம் ஆத்மானபிஜம் அனுதாப லவோஜிதம் மாம். இப்படிப்பட்ட என்னை வைத்தான சூக்கர பதேகே. வைத்தானம்னா யஜ்ய சம்பந்தி, யஜ்ய வராகனுக்கு வைத்தான சூக்கரன் போட்டிருக்க. சூக்கரம்னா அந்த வராகத்தை குறிக்கிறது. ஸோ வைத்தான சூக்கர அப்படின்னா யஜ்ய வராகன் அர்த்தம். அப்படிப்பட்ட வைத்தான சூக்கர பதேகே, அவன் யார், உன்னுடைய கணவன். பதேகேன்றது ஷஷ்டி ஏகவச்சனம். அவனுடைய சரணார விந்தே திருவடி தாமரையில், சப்தமி பக்தி ஏகவச்சனம், திருவடி தாமரையில் சமர்ப்பயித்தும், சமர்ப்பயித்தம்னா சமர்ப்பணம் செய்வதற்கு, துமந்தம் படித்தும்னா படிப்பதற்கு, சமர்ப்பயித்தும்னா சமர்ப்பிப்பதற்கு கொண்டு சேர்ப்பதற்கு, துவம் க்ஷமா நனு அப்படிங்கிறார். நனுன்னு சொன்னால் அல்லவோன்ற அர்த்தத்தில் உபயோகமாகும். நீ சக்தி உடையவள் அல்லவோ அப்படின்னு கேட்குற மாதிரி, அதனால் நான் உன்னிடம் சரணம் செய்கிறேன், நீ என்னை அவனுடைய திருவடி வாரத்தில் சேர்த்து விடுன்னு சொல்கிறார். இதில் நிறைய துவனிக்கிறது, அதாவது என்னையே சேர்த்துட்டின்னா அப்புறம் மிச்ச பேர்லாம் கேட்க வேண்டான்ற ரீதியில் அப்படியும் இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அர்த்தத்தை. ஆகும்போது அர்த்தம் என்னன்னு கேட்டால், எந்த எம்மா பாவியர்க்குன்னு சொல்கிற மாதிரி எப்படிப்பட்ட ஒரு பாவியாக இருந்தாலும் பூமி பிராட்டி வந்து அவன் மேலே ஒரு கருணை கொண்டு எம்பெருமானிடத்தில் சேர்த்து விடுகிறான்னு தாத்பரியமாருது. அன்வைத்தை பார்த்தோம்னா சர்வம் சகே தர்ம துருகம் சகல துஷ்கிருதி சார்வபௌமம் ஆத்மானபிஜம் அனுதாப லவோஜிதம் மாம் வைதான சூக்கரபதேகே சரணாரவிந்தே சமர்ப்பயித்தும் துவம் க்ஷமானனு அப்படின்னு கேட்குறார். சர்வம் சகே, பூமி பிராட்டியே அல்லது அனைத்தையும் பொறுப்பவளே, தர்ம துருகம் தர்ம காரியங்களை கெடுப்பவனான என்னை, சகல துஷ்கிருதி சார்வபௌமம் அனைத்து விதமான பாபிகள்லையும் நான் தான் சக்கரவர்த்தியாக இருந்துட்டுருக்கேன், அப்படிப்பட்ட என்னை ஆத்மானபிஜம்னா ஆத்ம அனபிஜம், என்னுடைய சுரூபமோ அல்லது எம்பெருமானுடைய சுரூபமோ எனக்கு தெரியாது, அப்படிப்பட்ட என்னை அனுதாப லவ உஜிதம், அனுதாப லவோஜிதம்னு சந்தியில் அப்படியா இருக்குது, லவ உஜிதம் லவோஜிதம், எந்த விதமான பச்சாத்தாபமும் இல்லாத மேலே மேலே பாபங்களையே பண்ணி கொண்டிருக்கிற என்னை வைக்கான சூக்கர பதேகே, யஜ்ய வராக பெருமானுடைய சரணார விந்து திருவடி தாமரையில் சமர்ப்பயித்தும் சமர்ப்பிப்பதற்கு துவம் க்ஷமானனு, நீ சக்தி உடையவளன்றோன்னு அழகாக இந்த 30வது பாசுரத்தில் சுவாமி தன்னுடைய நெய்ச்சான சந்தானத்தை முன்னிட்டு நமக்கும் சூச்சிப்பிக்கிறார் எப்படி பிராட்டியிடம் பிரார்த்தனை செய்வதுன்னு. இதுதான் 30வது பத்தியத்தினுடைய அர்த்தமாக இருக்குது.